இந்த எக்ஸாம் வந்து ப்ரிலிமினரி தான் கஷ்டம்னு சொல்லுவேன். ஸோ ப்ரிலிமினரி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகணும், அதிகமாக கண்டிப்பாக இருக்கணும். அப்படி அதிகமாகலைன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நீங்கள் யோசிக்கக்கூடிய சிந்தனை வந்து தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய வினாக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே வினாக்கள் வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் அது போன்ற வினாக்கள் சிமிலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வினாக்கள் வரும். அந்த சிமிலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய வினாக்கள் தான் வந்து நம்மளுக்கான அந்த ஒரு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பை கூட்டும். இப்போ நீங்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ப்ரிலிமினரி தான் கஷ்டங்கிறது. ஸோ அந்த கஷ்டமான அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை எதிர்கொள்கிறது போது உங்களை அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸுக்கு படித்த புக்ஸை வந்து நான் அதே புக்ஸை வந்து மெயின்ஸுக்கு படிக்கல, நான் மெயின்ஸுக்கு வந்து வேறு புக்ஸ் தான் படித்தேன். ஏன் அப்படின்னா வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் செல்வநாகரத்தினம். நான் 2010 இந்தியா காவல் பணியில் சேர்ந்தேன். மத்திய அரசு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மத்திய தேர்வாணையம் அவங்க நடத்தக்கூடிய குடிமை பணிகளுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்று 2010 நான் இந்திய காவல் பணியில் சேர்ந்தேன். இப்போது 2021 ஏப்ரல் மாதத்திலிருந்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு புக்ஸ் இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் புக்ஸை வந்து இத்தனை புக்ஸு தான் அப்படிங்கிற மாதிரி நான் குறைச்சிக்கிட்டு தேவையான புக்ஸை மட்டும் தான் படித்தேன். ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் 2 அல்லது 3 புக்ஸ் தான் மேக்ஸிமம் படிச்சிருப்பேன். அதே மாதிரி வந்து ப்ரிலிம்ஸுக்கு படித்த புக்ஸை வந்து நான் அதே புக்ஸை வந்து மெயின்ஸுக்கு படிக்கல, நான் மெயின்ஸுக்கு வந்து வேறு புக்ஸ் தான் படித்தேன். ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் பிடிச்ச புக்கை படிக்காமல் என் மெயின்ஸுக்கு வேறு புக் படித்தேன் அப்படின்னா ரெண்டு காரணங்கள். ஒன்று வந்து இதில் கற்றுக்கிட்டு இதில் படித்த அதே விஷயத்தை மறுபடியும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அந்த டூப்ளிகேஷன் வரும், ரிடண்டன்சி வரும். ரெண்டாவது வந்து மெயின்ஸுக்கு வந்து அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா மெயின்ஸில் நம்ம எழுதுவோம், ப்ரிலிம்ஸில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான், நம்ம வந்து மார்க்கிங் தான் பண்ணுவோம் ஓஎம்ஆர் ஷீட்டில். வேறாஸ் நம்ம வந்து மெயின்ஸுக்கு வரும்போது வந்து நம்ம வந்து எழுதணும் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ். ஸோ அதுக்கான சிந்தனை அதுக்கான அந்த நோட்டம்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அதுக்கு எழுதும் போது வந்து நான் வந்து புக்ஸ் வேறு படிச்சிருந்தேன். பட் முக்கியமான ஒரே டெக்னிக் என்ன சொல்லணும்னா படிக்கிறதுக்கு நிகராக நான் நிறைய வினாக்கள் வினாத்தாள்கள் எழுதி நிறைய டெஸ்ட் எழுதினேன், சாம்பிள் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் எழுதினேன். அதுதான் என்னோடய வெற்றிக்கு வந்து முதல் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது. ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும் போதும் அதில் எத்தனை மார்க் எடுக்கிறோங்கிறத முக்கியமாக பார்க்குறத விட அதில் வந்து எதை வந்து நான் சரின்னு நினச்சி எழுதினேன், அதில் எது தவறாச்சு. நான் சரி நினச்சி எழுதுறது தவறாச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் அதை சரின்னு நினச்சி எழுதி தவறாக இருக்குன்னா நான் அதை சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். சிலது வந்து நான் வந்து கெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடில் போட்டிருப்பேன். ஸோ அந்த கெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய மெத்தடில் போட்டு சரியாக இருந்ததுன்னா ஓகே, அப்போ நம்மளோட நம்மளோட அந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு நோட்டம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினச்சி அதை அதில் இன்னும் நிறைய படிப்பேன். இல்லை கெஸ்ஸுன்னு நினச்சி தவறாக போட்டிருக்குன்னா ஏன் தவறாக போட்டுதுங்கிறத ஆய்வு பண்ணி பார்ப்பேன். மூன்றாவதாக எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும், எதுவுமே தெரியாமல் இருந்த க்வெஸ்சன்ஸுக்கான புது இதை போய் நான் தேடி படித்து பார்ப்பேன். ஓ இதை பற்றி நம்மளுக்கு தெரியவே இல்லையே, நம்ம படிக்காமல் விட்டுருக்கோமே, இப்படி ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு அப்போ தான் புரியுதுங்கிறது, அதை போய் அதுக்கான புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இந்த மூணு விஷயத்தை பண்ணேன் நான். சரி, டெஸ்ட் எழுதும் போது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்க போல், எல்லாருக்கும் இருக்க போல் ஒரு சின்ன ஒரு பயம் எனக்கும் வந்து ஒரு இருக்க தான் செஞ்சுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்ச்சி இந்த தேர்வு முறையிலே பாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ச்சியை பெறத்துக்கு வந்து 5 to 7 attempts கொடுக்குறாங்க. அப்போ பணி ஆணையம் அவங்களுக்கே தெரியுது வந்து, குடிமை பணி ஆணையம் அவங்களுக்கே தெரியுது வந்து ஒரே முயற்சியில் எல்லாருமே தேர்வு பெற முடியாது, கஷ்டங்கிறது. இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து பல்வேறு முயற்சிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கணுங்கிறது தெரியுது. அப்போ முதல் தடவை நீங்கள் டெஸ்ட் எழுதும் போதே எல்லாத்தையும் சரியாக எழுதுங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு அளவு கடந்து போகிறதுக்கான ஒரு தவறான ஒரு எண்ணம் தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம யோசிக்கணும். எப்போவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி படிப்படியாக தான் முன்னேற முடியும். ஸோ முதல் டெஸ்ட் எழுதும் போது நான் வந்து என்ன எப்படி நம்ம எழுதுறோங்கிறத விட நம்ம என்ன தான் பண்ணுறோம் பார்ப்போமேங்கிற ஒரு எண்ணத்தில் எழுதினேன். அதில் எழுந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், அப்படி தான் போக முடியும். ஸோ அதனால் வந்து தேர்வு எழுதும் போதே நம்ம எல்லாத்தையும் சரிங்கிற அந்த ப்ரெஷரை விட்டுட்டு நம்ம தெரிஞ்சது நம்ம சரியாக பண்ணுவோங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் போய் எழுதுனா நம்ம கண்டிப்பாக ஒரு ஒரு தேர்ச்சியிலும் முன்னேற்றம் பெற முடியும், தவறுகளையும் திருத்த முடியும், கண்டிப்பாக நம்ம வெற்றி பாதையை நோக்கி போக முடியும். கொஞ்சம் பதட்டம் இருந்தது, பட் ஆனால் வந்து எனக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணது நல்லா பண்ணியிருந்தேன், டெஸ்ட் நிறைய எழுதியிருந்தேன். ஸோ நம்பிக்கை இருந்தது. என்னோடய ஸ்ட்ராங் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ராங் ஏரியா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் என்னோடய ஆப்ஷன் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெண்டுமே என்னோடய ஸ்ட்ராங் ஏரியாஸாக இருந்தது. ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய டெஸ்ட் எழுதுறதுனால அதில் நம்பிக்கை இருந்தது, நான் கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ தேர்வு ஹாலில் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வந்து ஓகே நம்மளுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு க்வெஸ்சன் தெரிய எனக்கு வந்து நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நான் தேர்வு ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் நிறைய தேர்வு டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது வினாக்கள் தாளில் வந்த க்வெஸ்சன்ஸு அது போன்ற க்வெஸ்சன்ஸ் வந்து இதில் வந்திருந்தது எக்ஸாமில். ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சுது ஓகே இது நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் எழுதியிருக்கோம், இதுதான் விடையாக இருக்கணுங்கிறது எனக்கு தெரிய வந்தது.
அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான டெஸ்ட் எழுதும் போது தான் வரும். ரெண்டாவது வந்து நிறைய வினாக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே வினாக்கள் வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் அது போன்ற வினாக்கள் சிமிலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வினாக்கள் வரும். அந்த சிமிலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய வினாக்கள் தான் வந்து நம்மளுக்கான அந்த ஒரு வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பை கூட்டும். ஸோ அந்த சிமிலாரிட்டி வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணவும் ஆட்டும் போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அது மூலமாக நம்ம டெஸ்ட்டு நல்லாவே பண்ண முடியும். இப்போ ஒரு குத்துச்சண்டை வீரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குத்துச்சண்டை வீரர் வந்து தன்னையுடைய ஒரு வேகமான இல்லை தன்னையுடைய ஒரு வலுவான தன்னையுடைய ஒரு திறமையான தன்னுடைய ஒரு பல கோப்பைகள் வென்ற ஒரு வீரரோட சண்டை போட போகும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை அவர் எப்படி சரி பண்ணுவார்னா, இவரோட பயிற்சி, இவரோட திறமை, இவரோட வலு இதெல்லாம் அவர் உறுதிப்படுத்துவார். அதுக்கு வந்து அவர் கொடுக்கக்கூடிய உழைப்பு தான் முக்கியம். ஸோ அந்த உழைப்பை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் போது உங்களுக்கான அந்த நம்பிக்கை கூடும். ஸோ நான் அந்த உழைப்பை கொடுத்துருந்தேன், அதனால் எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் தேர்வு எழுதும் போது என்ன தான் ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்தாலும் என்னால் முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை அந்த பதட்டத்தை கண்டிப்பாக வெற்றி கொண்டதுன்னு நான் சொல்லுவேன். செய்யக்கூடாது என்னென்னா அப்படின்னா, 2-3 நாட்கள் படிக்கிறது, அப்புறம் 10 நாள் படிக்காமல் இருக்கிறது, தேர்ச்சி மையத்தில் சேர்ந்துட்டு வகுப்புகளுக்கு போகாமல் இருக்கிறது, டெஸ்ட் எழுதாமல் இருக்கிறது, இல்லை வந்து எக்ஸாம் பற்றி நம்ம ஒரு கவலையே இல்லாமல் அதுக்கு தேவையான விஷயங்கள் செய்யாமல் மற்ற விஷயங்களை செஞ்சுட்டு நம்ம நேரத்தை வந்து உதாசீனமாக செலவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியாது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து என்ன இருக்குன்னா, போக போக இந்த எக்ஸாம் வந்து டஃப்பாகும்னு சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ் டஃப், மெயின்ஸை விட இன்டர்வியூ டஃப்னு சொல்லுவாங்க. அது என்னோட கருத்துப்படி வந்து அது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரிலிமினரிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையான விஷயம். ஏன்னா 4 விஷயத்தில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணுறது தப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மார்க் போயிடும், நெகட்டிவ் மார்க்கிங்கும் உண்டு. ஆனால் மெயின்ஸில் நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிக்க போகிறீங்க. கருத்துக்களை பதிவிக்கிறதுக்கு இதுதான் சரியான வழிங்கிறது கிடையாது, அதுக்கு பல்வேறு வழிகள் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ் ஈஸி, மெயின்ஸை விட இன்டர்வியூ ஏன் ஈஸி அப்படின்னா, இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்டர்வியூவில் வந்து நம்ம சப்ஜெக்ட்லேருந்து க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளு, உங்களோட பர்சனாலிட்டி என்ன, உங்கள் ஆளுமை திறன் என்ன, உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் என்னங்கிறது தான் கேட்பாங்களே தவிர, அதில் வந்து உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமான க்வெஸ்சன் 90% இருக்காது. அதனால வந்து இந்த எக்ஸாம் வந்து ப்ரிலிமினரி தான் கஷ்டம்னு சொல்லுவேன். ஸோ ப்ரிலிமினரி நீங்கள் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகணும், அதிகமாக கண்டிப்பாக இருக்கணும். அப்படி அதிகமாகலைன்னா நீங்கள் நீங்கள் யோசிக்கக்கூடிய சிந்தனை வந்து தவறுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ப்ரிலிம்ஸ் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிந்தனை வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 4 விஷயத்தில் ஒன்று சரியை சூஸ் பண்ணி சரின்னு நீங்கள் சரி பண்ணுறப்ப அப்போ அதுக்கான பேசிஸ் அடிப்படை சித்தாந்தத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கிறது அர்த்தம். ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்னும் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ஐ திங்க் ப்ரிலிமினரி க்ளியர் பண்ண உடனே எல்லாரோட கான்ஃபிடன்ஸ் மெயின்ஸுக்கு அதிகமாக தான் இருக்கும். இது என்னோட சொந்த கருத்து மட்டும் இல்லை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். நான் என்ன யூஸ்வலாக சொல்லுவேன் அப்படின்னா, நான் என்ன செய்ததில் எனக்கு சரின்னு பட்டதோ அந்த கருத்தை தான் நான் சொல்ல முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங். 1000 பேர் சரின்னு சொல்கிறதுக்காக தவறு சரியாயிடாது, ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக கூட வந்து சரி தவறாயிடாது. எப்பொருள் யார் யார் கேட்பணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத நான் அந்த திருக்குறள் நான் ரொம்பவே ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதன்படி பார்க்கும்போது வந்து நான் செய்ததில் நான் உணர்ந்ததில் வந்து இது சரி நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன், அந்த கருத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸுங்கிறது தான் உங்கள் அஸ்திவாரம். அஸ்திவாரம் உங்களுடைய ஃபவுண்டேஷன், உங்களுடைய அடிப்படை சித்தாந்தங்கள், உங்களுடைய அடிப்படை கருத்துக்கள், உங்களுடைய அடிப்படை சிந்தனைகள், உங்களுடைய அடிப்படை பொருட்கள் சரியாக இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு பாடத்துலையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கேள்வியும் எதிர்கொள்ள முடியும். ரொம்ப எளிதாக சொல்லணும் அப்படின்னா, 4 விஷயத்தை உங்கள் முன்னாடி வந்து 4 விஷயத்தில் ஒன்று கரெக்டான விஷயம், இதில் ஒன்று தான் கரெக்டான விஷயம், மற்ற 3 தவறு, செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறது வந்து கடினம். ஏன்னா அந்த ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 25% தான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது, 1/4. வேற மெயின்ஸில் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம், உங்களை கருத்தை எப்படி வேணாலும் பதிவிக்கலாம், அந்த 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 வினாக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் பதிவிக்கலாம். இன்டர்வியூலையும் உங்களோட அந்த தனி முறை தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பதிவிக்கலாம் உங்களோட கருத்தை. அது சரியாக தவறாங்கிறது வந்து அப்படி இருக்க மனிதர், அங்கே அந்த இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த தேர்வாளராக இருக்கக்கூடிய மனிதர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 4ல் 1 தான். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ப்ரிலிமினரி தான் கஷ்டங்கிறது. ஸோ அந்த கஷ்டமான அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை எதிர்கொள்கிறது போது உங்களை அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் க்ளியர் பண்ண முடியும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் க்ளியர் பண்ணுறீங்கன்னா உங்கள் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஒரு உங்கள் சக்ஸஸ், தட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் யுவர் சக்ஸஸ். ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் சிம்பிளான விஷயம். ஏன் சக்ஸஸ் ஃபார்முலானா நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், நான் டெஸ்ட்டு நிறைய எழுதினேன். ரெண்டாவது வந்து புக்ஸ் செலக்ட் பண்ணி படித்தேன்.
மூணாவது வந்து டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறமா வரக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த விடைகளில் தரம் பிரித்து அதில் இருக்கக்கூடிய சரியான இருந்ததை விட்டுட்டு தவற ஏன் பண்ண எனக்கு தெரியாமல் இருந்த கேள்விகள் தவறாக பண்ண கேள்விகளும் தவறியாமல் பண்ண இருந்த கேள்விகளையும் வந்து சரிப்படுத்திக்கிட்ட முயற்சி பண்ணேன். இந்த மூணு விஷயங்களை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் தெரிச்சு பெற முடியும்.